அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய சம்பவமே நடக்கவில்லை. அதனால எங்க காவல்காரன் பாஸ்காரன் உத்தம புத்திரர்கள் அப்படி ஒரு சாட்சி கொடுத்தார்கள். மார்க்சிஸ்ட் கட்சி இது உண்மை நியாயம் நீதி இருப்பதாகத்தான் தொடர்ந்து 30 ஆண்டு கால போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டெடுத்தோம். யார் ஆட்சியில் நடந்தது? ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது. ரத்தத்துல கொண்டாப்பட்டியில அண்ணாநகர்ல யார் போராடியது, யார் வழக்கு தொடர்ந்தது? மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் தீண்டாமணி பூமனுடைய மாநில பொதுச்சாளர். யார் சட்டமன்றத்தில் இது சமமாக பகிரங்கமாக பேசியது? அன்றைக்கு முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா. உழைப்பாளி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட எத்தகைய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காக சரி, தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே நீண்ட போராட்டத்தையும் அந்த மக்களின் உரிமையும் ஜனநாயகத்தையும் பாதுகாத்தது என்று சொன்னால் செங்கொடிக்கு மட்டுமே அந்த உரிமையை சார்ந்த என்று பகிரங்கமாக நான் சொல்லிக்கொள்ள முடியும். 30-40 ஆண்டு காலமாக பழங்குடி மக்களுக்கு தீராத பல பிரச்சனைகளை மலைவாழ் மக்கள் சங்கமும் செங்கொடி இயக்கம் தான் இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இவர்களுக்கு தான் தமிழ் மொழியாக உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு அளித்த பிறகும் இவர்களெல்லாம் திருந்தினர் சொன்னால் நாட்டு மக்கள் இவர்களை திருத்துவார்கள். சந்திர மரம் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் ரூபாய் விலையுள்ள மரம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அத்தனையும் 4 ரோடுகளிலே ஒரு ரோடு மஸ்தானுக்கு பிரிக்கப்பட்டது, ஒரு ரோடு பொள்ளாச்சி மகாலயத்துக்கு பிரிக்கப்பட்டது, ஒரு ரோடு சென்னைக்கு போகப்பட்டது, ஒரு ரோடு யார் பிரிப்பது? வனத்துறை சேர்ந்தவனுக்கா, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கா? இதில் ஏற்பட்ட சர்ச்சை அல்லவா? வாச்சாத்திக்கும் சந்திரக்கட்டுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. வாச்சாத்தி மக்களுக்கும் சந்திரக்கட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. வெட்டியவர்கள் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், வெட்டி கடத்தியவர்கள் ஆளுங்கட்சியுடைய கையாட்கள், கூலியாட்கள், சட்டமன்ற உறுப்பினர், வனத்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள். செங்கொடி இயக்கம் இத்தகைய பிரச்சனை யார் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தால் சரி, நீதி கிடைக்கிற வரை, அவனை கூண்டிலே ஏற்றுகிற வரை, அவன் மீது நடவடிக்கை எடுக்கிற அத்தகைய மகத்தான படத்தை தமிழகத்திலே கடன் கண்டிருக்கிறோம்.